Am I counting my days? எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் சாகிறதுக்கான நாள்ல எண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இப்படி நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாது. நமக்கு இன்னும் ஹோப் இருக்கு. மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நாம பார்க்கலாம். நான் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டேன்னு எனக்கு தெரியும் டாக்டர். சூர்யா, நீ என்ன வெறுத்து ஒதுக்குனப்பவே நான் போய் சேர்ந்திருக்க கூடாதா? அப்படி நடந்திருந்தா என்னோட சாவு உன்னை பாதிச்சிருக்காதே. இப்ப நீ அம்மா அம்மான்னு என்ன சுத்தி வரப்போ நான் உன்னை விட்டு போயிடுவோம் போல இருக்கேடா. இத நீ எப்படி தாங்கிக்குவ? உன்னை மீனாட்சி அக்காவை நம்பி நான் எப்படி விட்டுட்டு போவேன்? என் கண்ணு முன்னாடியே உன்னை இந்த பாடுபடுத்துறாங்களே. நான் போனா உனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிடுவாங்க. நீ தவிச்சு நிப்பிய சூர்யா. நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்லைன்னா உங்க அப்பாவும் நொறுங்கி உட்கார்ந்துருவாரு. தெய்வம் ஏன்தான் நம்மள இப்படி சோதிக்குதுன்னே தெரியல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? சாரதா, உனக்கு உடம்பு சரியில்லையான்னு? இல்லங்க. இல்ல, டயர்டா இருக்கு, காலேஜுக்கு வரலன்னு திடீர்னு கால் பண்ணியா? அதான் பதவி போய் ஓடி வந்தேன். இல்லங்க, வெயில் நேரத்துல ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இதோட காலேஜுக்கு வந்தா என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தான் லீவ் போட்டுடுவோன்னு தோணுச்சு சொன்னேன். இதுக்கு போய் இப்ப காலேஜ்ல இருந்து கிளம்பி வந்தீங்களா? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிடுவ. உன்னை ஃபங்க்ஷனுக்கு தனியா அனுப்பி விட்டதே தப்புன்னு யோசிச்சு எனக்கு அங்க வேலையே ஓடல. நீ வேற எதையும் உடனே சொல்லவும் மாட்டியா? அதான் நேர்ல வந்து பார்த்தா தான் எனக்கு திருப்தி ஆகும்னு வந்துட்டேன். சரி, இப்ப பாத்துட்டீங்கல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். இனிமே என் உடம்புக்கு ஏதாவது சின்னதா பண்ணாலும் உடனே சொல்லிடுறேன். போதுமா? என்ன என்ன சாரதா, ஏதாவது உடம்புக்கு பண்ணுதா? ஐயோ ஏங்க, இப்ப ஏதாவது எனக்கு பண்ணணுமா? என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குன்ற.